அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு சரிகமா கார்வா. பட் இட்ஸ் ரியலி நைஸ் டு பி பேக் ஹியர். நான் ஒரு வருஷமா எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி தான் இருந்தேன். பட் இட்ஸ் ரியலி நைஸ் டு கம் பேக், ரியலி நைஸ் டு பர்ஃபார்ம், பிகாஸ் ஐ ஹவ் மிஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஐ மீன் ஐ ஹவ் நெவர் சீன் எனி ஆஃப் யூ, பட் ஐ மிஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ். ஒரு ஆடியன்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஃபீலே போயிருச்சு எனக்கு. அதுவும் சென்னை ஆடியன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற ஃபீல் சுத்தமாக போயிருச்சு. அண்ட் ஐ ரியலி லைக் பர்ஃபார்மிங் இந்த சிட்டி, ஐ ரியலி லைக் பர்ஃபார்மிங் ஃபார் சென்னை ஃபீல், பிகாஸ் எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். நான் 25 வருஷமா சென்னையில் ஒண்டி தான் இருக்கேன். Not 25 years, I've only been in Chennai. And in Chennai, romba pidikunga. I really like aspects of Chennai. La pandra sila activities la vera engiyume panna mudiyadhu. How can you not love this city? Idhu poga best idea Chennai porutha varaikku enna na, adhu Tamil porutha varaikku enna na, Tamil la tittradhu. Neenga Tamil la swear pandra mari vera edhiliyume panna mudiyadhu. Neenga enna language la tittunga, ana Tamil la tittra mari varave varadhu. Ena Tamil la tittradhu or therapy, or release. Ulla yaar idhu correct nadhu. Neenga madam, உங்க பேர் என்ன மேடம்? தமிழ் அழகி. ஆஹா, இந்த மாதிரி ஜோக்ல நான் எழுதினா கூட செட் ஆகுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் யார ரெண்டு பேர் திட்டிட்டு இருந்தாங்கன்னா உசர விட்டு திட்டுவானுங்க. சும்மா அப்படியே உலகமே இடிஞ்சு போற மாதிரி திட்டுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கதான் வெளில வந்துடும். அண்ட் நம்ம கோல் வந்து இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணணும் இல்ல, திட்டமோ சிரிக்க கஷ்டம்னா ஃபோக்கஸ் போயிடும், அப்புறம் ஃபைட் பண்ண முடியாது. அதுதான் நம்ம கோல். ஏன்னா வேற எந்த லாங்குவேஜ்லையும் கொய்யா சூத்துன்னு ஒரு கர்ஸ் இருந்ததே இல்லை, ஸ்கோப்பே இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ஒருத்தந்து காரில் மோதிட்டான், அவனை பார்த்து கொய்யா சூத்து அப்படின்னு அவன் தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ டியூரம்பர் நவம்பர் ரெயின்ஸ். ஸோ நவம்பர் ரெயின்ஸ் வந்தப்போ என் கார் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் வெளில போனேன். ரோட்ல there was a puddle of water. அதுல என் காரை விட்டேன். அங்கிருந்து தண்ணி பக்கத்துல இருந்த ஆட்டோ கார மேல திரிச்சிருச்சு. திரிச்சிருச்சு. I meant he was completely drenched. But I was like, okay, fine. Rational, logical people, அவர் புரிஞ்சுப்பாரு, ஒரு ஆக்சிடென்ட், இது நான் வேணும்ட்டே பண்ணல. அவர் புரிஞ்சுப்பாரு, அவர் புரிஞ்சு என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு என் கார் முன்னாடி கட் பண்ணி ஆட்டோ நிறுத்தினார். ஐ எம் ஸ்டில் ஓகே, ஐ எம் லைக் நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், வெர் ஸ்டில் இந்த கார், வெர் சில், வெர் ஃபைன். இறங்கி வந்து என் கதவை தட்டினார். ஐ எம் லைக் ஓகே சில், நோ ப்ராப்ளம், கண்ணாடி இறக்கி சப். வாத்த நீ சப்பிட. அது தவிர தமிழ்ல திட்டா அவன் எப்படி திட்டுறாங்கிறது வச்சு என்ன மீன் பண்றான்னு புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள், தமிழ்ல ஒரு பாப்புலர் ஃப்ரேஸ் என்னன்னா, வா வந்து சப்பு. ரியாக்ஷனை பார்த்தா பல பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி சொல்கிறாங்க, அதை வச்சு என்ன மீனிங்னு தெரிஞ்சிடும். யாரோ உங்ககிட்ட, யாராவது உங்ககிட்ட வந்து வா வந்து சப்பு அப்படின்னா, சப்போர்ட் தி எஃபர்ட், நீ வா நான் பஸ்ஸை பிடிச்சி போகிறேன், நீ பின்னாலேயே சப்பு வச்சு. பட் இஃப் சம்படி சேஸ் வா வந்து சப்பு, இட்ஸ் அபவுட் தி சப்பிங், நான் எங்கே வேணா படுத்துக்கிறேன், நீ எங்கேயும் போகலாம் வேணாம். How can you not like the city? இதெல்லாம் கூட விட்டுலாம். சென்னை அண்ட் மூவிஸ் ஹாவ் அ வெரி டைட் கனெக்ஷன். ஆஃப்கோர்ஸ் நம்ம லாஸ்ட் ரெண்டு சீஃப் மினிஸ்டர்ஸ், கிரேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹவ் பின் ஃப்ரம் மூவிஸ். சென்னை மூவிஸ் ஹவ் ஆல்வேஸ் ஹட் அ கிரேட் கனெக்ஷன். பட் த ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ் வென் translation happens. If you grew up in Tamil Nadu, if you grew up in Chennai watching KTV, at some point this ad played in your house, Anaconda, the hunt for the blood orchid. Anaconda, idha padam eduthavan ketana Anaconda vache thongirpan. See, that's the thing, right? See, in other places, மற்ற நாடுகள்லாம் வந்து
படத்தை வந்து டப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு புரியணும், இந்த லாங்குவேஜ் புரியாது அப்படின்ட்டு. நம்ம ஊர்லேயும் பண்ணுவோம், பட் இன் சென்னை வில் ஆல்சோ டப் த மூவி டைட்டில் அனக்கொண்டா. பட் ஐம் நாட் சர்ப்ரைஸ் ஃபார் அ ரியலி லாங் டைம் ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் வாஸ் நோன் ஆஸ் மயிர்பானையினும் மாயத்தி கோப்பையும். ஜே கே ரவுலிங் சோரெல்லாம் விட்டு கதை எழுதுனா டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் ரோக் நேஷன் அப்படின்னு படம் எடுத்தார். நம்ம அது குண்டர் தேசம் அப்படின்னு மாத்திட்டோம். ஏன்னா அந்த படத்தில் அவர் ஃப்ளைட்டில் பறந்து புர்ஜ் கலிஃபாவில் சண்டேலாம் போடுவாரா, குண்டர் தேசம் விஜயகாந்த் போட மாதிரி ஆக்கிட்டீங்களா. பட் ஹாலிவுட் வாஸ் லைக் வா வா நைஸ் ஓகே ஓகே சென்னை. And they started releasing James Bond movies. They released James Bond Casino Royale. We called it James Bond Ulavalum Soodadi. Hollywood was like, oh, okay Chennai, well played, well played. And they released James Bond Quantum of Solace. Namukku quantum naan enna nu theriyadhu, solace naan enna nu theriyadhu. But we still won that battle. We still won that battle. We called it James Bond 2014.